வணக்கம் நண்பர்களே, ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கிராமியன் பேங்க் நமக்கு தெரியும், ஜனவரி 1st ரிசல்ட் போட்டாங்க. ஆஸ் வெல் அஸ் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷனில் போன நமது நண்பர்களுக்காக இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி விழா, சாதனையாளர்கள் சங்கமிக்கும் சரித்திர விழா ஒன்று வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்மளோட தூத்துக்குடி பிரான்ச்சில் ஹெட் ஆஃபீஸில் கலாம் ஹாலில் நடத்துகிறதா நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் வழக்கமாக தெரியும் எல்லாருக்குமே, இந்த ஒரு மேடை, ஒரு வெற்றி மேடையானது எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அதே பிரம்மாண்டத்துடன், அதை விட பிரம்மாண்டத்துடன் உங்களுக்கான ஒரு வெற்றி விழா மேடை வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் வந்து வெற்றி பெற்ற நேர்கள் அனைவரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், பங்கு வரணும். அது மட்டும் இல்லாமல் வெற்றியாளர்கள் வந்து அடுத்து நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்போம், எப்படி சக்ஸஸ் பண்ணாங்க அப்படின்ற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுவோம். ஸோ அவங்களும் இந்த விழாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒன்லி அசியூஸ் மட்டும் தான் வரணும் அப்படின்னு கிடையாது, இந்த வீடியோவுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு யாருனாலும் வரலாம் சரிங்களா. இந்த ஜெயித்தவங்க, ஜெயித்தவங்களோட பேரண்ட்ஸ், சொந்தக்காரங்க, தொக்காரங்க, அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஜெயிச்சிருக்கான், ஸோ நாளைக்கு பேச போகிறான். ஸோ அது ஒரு ரொம்ப ஈகராக இருக்கக்கூடிய நண்பர்கள். அது போக வெற்றி ரகசியம் தெரிஞ்சுக்கிற இன்றைக்கி போராடிட்டு இருக்கிற நாளைய வெற்றியாளர்கள், நீங்கள் எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு பேர் ஆதரவு தரணும். இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும், எப்போவுமே யார் பாஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பிரமாண்டமான மேடையில் ஒரு கேடயம், ஒரு சீல்டு, ஒரு அவார்டு, ஒரு ரிவார்டு, ஒரு மெமெண்டம், ஒரு மெடல், இது இல்லாமல் நம்ம எப்போயும் ஃபங்க்ஷன் பண்ணுறதில்லை. ஸோ இதுலேயும் அதுக்கான வெற்றிக்கான ஒரு அங்கீகாரத்தை சுரேஷ் அகாடமி வழங்க எப்போவுமே பின்தங்கியதில்லை. தொடர்ந்து எக்ஸாம் நடந்துகிட்டே இருந்துச்சு, எஸ்பிஐ கிளர்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ மீன்ஸ், ஐபிஎஸ் மீன்ஸ், இன்டர்வியூ டேட் இப்படி ஒன்றுலாம் நடந்துகிட்டே இருந்ததுனால இந்த சக்ஸஸ் மீட் கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிடுச்சு. அதனால் இப்போ நம்ம வந்து டக்குன்னு உடனே பிளான் பண்ணி இந்த வாரமே வச்சிடலாம், வச்சா நம்ம நிறைய பேர் இதில் பாஸ் பண்ண, நிறைய பேர் ஐபிஎஸ் பிஓ பாஸ் பண்ணிக்கான். ஸோ அதுக்கு அவங்களுக்கு இன்டர்வியூ போகிறப்ப ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோடு போவாங்க, ஒரு பயங்கர மோட்டிவேஷனோட போவாங்க. அது போக அடுத்தடுத்து எக்ஸாம் இருக்கக்கூடியவங்க எல்ஐசி ஏஓவாக இருக்கட்டும், எல்ஐசி ஏடிஓவாக இருக்கட்டும், எக்ஸாம் எழுதுகிறவங்க நல்ல கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதுவாங்க, வெற்றியோட ரகசியத்தை தெரிஞ்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுவாங்க. அதனால் இந்த விழாவானது ஒரு 2 நாளுக்கு முன்பு முடிவெடுக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமான மேடையில் உங்களை பாராட்டுவதற்காக பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் வந்து தவறாது பங்கு பெறுங்கள். அப்புறம் நம்மளோட இன்விடேஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும், இருந்தாலும் வெற்றி பெற்றவர்களுக்கு உங்களை வீடு தேடி இன்விடேஷன் வரும், உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணியிருப்பாங்க, அது கொரியரும் பண்ணியிருக்கோம். மேபி ஒரு கிராமப்புறத்தில் இருந்தீங்கன்னா மேபி நாளைக்கு நாளை கழிச்சில் ஒரு 2 டேஸில் ரீச் ஆகிறான வாய்ப்புகள் இருக்கும். வெகு தூரத்தில் நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் நிறைய பேர் இங்கே இருக்காங்கன்னு பார்த்தா இங்கே தான் இருக்கான். எனக்கு வேலை கிடைச்சாலும் ஒரு வேலை காணாது, நான் படித்தது 1.5 வருஷம், ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணது, பயங்கர எஃபர்ட் போட்டிருக்கேன், நிறைய இரவுகள் தூங்காமல் வந்திருக்கேன், எனக்கு இந்த ஒரு வேலை பத்தாது, ஐபிஎஸ் பிஓ வேணும், ஸ்டேட் பேங்க் பிஓ வேணும், இந்த மாதிரியான கனவுகளோட இந்த ஒரு வெற்றியோட நில்லாது தொடர்ந்து மக்கள் நிறைய இன்டர்வியூ கிளாஸில், இன்டர்வியூ பேனலில், இன்டர்வியூ டிஸ்கஷனில் நம்ம கூட இருக்காங்க. அதனை தொடர்ந்து இந்த விழா நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இதான் நம்மளோட 2 பேருக்குமே சேர்ந்து விழா பண்ணுறோம், சாதனையாளர்களின் சரித்திர விழா. பார்ப்போம், நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோன்னா என்றைக்குனாலும் வந்து நம்ம எடுத்து பார்ப்போம், நம்ம ஜெயித்தோன்னா என்ன பேசியிருக்கோம், எப்படி பேசியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மொமெண்டம் வந்து அந்த மெமரி வந்து மறக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே அந்த வீடியோவை நம்ம திருப்பி பார்ப்போம். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, இந்த ஒரு மொமெண்ட்டை வந்து மறந்துடாதீங்க சரிங்களா, இந்த ஒரு மொமெண்ட் கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, கட்டாயமாக வாரீங்க. என்ன அப்போ நம்ம சாதனைகளின் சரித்திர விழா 5/2/2021 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு நடக்குது, உங்களுக்கு தான் எழுதியிருக்காங்க. உங்கள் விழா, உழைப்பின் விழா, தளராத தன்னம்பிக்கையை விதைத்து தன்னிகரற்ற உழைப்பால் உயர்ந்து தனக்கென தனி அடையாளத்தை அடைந்து பொதுமக்களுக்கு சேவைதனையை ஆற்றவிருக்கும் சாதனையாளர்களே, வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர் பெருமக்களே, கனவுகளுக்காக கடின உழைப்பை உழைத்து கொண்டிருக்கும் நாளைய வெற்றியாளர்களே அனைவரையும் வருக வருக என்ற வருகத்தில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஃபங்க்ஷனானது காலையில் 9 மணிக்கு கலாம் ஹாலில் நடக்குது, நம்ம தூத்துக்குடி பிரான்ச்சில். அப்போ நிறைய நம்மளோட சாதனையாளர்கள்லாம் சாதனையாளர்களை பாராட்டுவதற்கு
சாதனையாளர்களை வழி நடத்துவதற்கு அப்படின்னு நம்மளோட சீஃப் கெஸ்ட் நிறைய பேர் வராங்க. உங்களை வாழ்த்துவதற்காக ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டான ஃபங்க்ஷன். வழக்கம் போல் நம்ம இன்ஸ்டியூட்டில் எப்படி ஒரு வெற்றியாளரை எப்படி வந்து நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணுமோ, ஒரு எப்படி செலிப்ரேட் பண்ணணுமோ அந்த ஒரு மொமெண்ட். இவர்கள் அனைவரும் தமிழ்நாடு கிராமியன் பேங்கில் பாஸ் பண்ண நமது சாதனையாளர்கள். இங்கே வந்து ஒரு 53 பேருக்கு மேலே இருப்பாங்க, இங்கே வந்து ஒரு 14-15 பேர் பக்கத்தில் இருப்பாங்க. அரௌண்ட் ஒரு 65 மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த வெற்றி விழாவில் பங்கு பெற இருக்காங்க. இந்த வெற்றி விழாவில் வந்து யாருனாலும் கலந்துக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நாங்கள் ரூல்ஸ் போட்டிருக்கோம், இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும், இந்த மாதிரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. என்ன வெற்றியாளர்களாக இருக்கட்டும், இல்லை வெற்றியாளர்கள் உடன்பிறப்பாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட பெற்றோர்களாக இருக்கட்டும், யார் வேணாலும் வந்து வெற்றியாளர்கள் அழைச்சிட்டு வரலாம். அது போக நம்ம இன்ஸ்டியூட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எப்படி நம்ம படிக்கணும், எப்படி படித்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு இன்னுமே தெரியாமலே இருக்கு. அந்த ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கவங்களும் இந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. வெற்றியாளர்களை வாழ்த்துவதற்கு நீங்களும் அணிதிரண்டு வாங்க, அவங்களோட வாழ்த்து மனையிலே பதிவும். அடுத்த வெற்றி விழாவில் நானும் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு வாங்க. அடுத்தடுத்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த இயர் நமக்கு ஸ்டார்ட் ஆகிற மொதல் ஃபங்க்ஷன் இது. அடுத்து உங்களுக்கே தெரியும் ஐபிஎஸ் பிஓ கிட்டத்தட்ட ஒரு 128 ப்ளஸ் மேலே நம்மகிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட படித்து நம்மகிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ண 120 ப்ளஸ் இருக்காங்க. இது போக நிறைய பேர் இன்டர்வியூக்காக வந்த சில நண்பர்களும் இருக்காங்க. ஸோ இதற்கான ஒரு பிரம்மாண்டமான வெற்றி விழா அதுவும் வந்து ஏப்ரல் மாதத்தில் காத்திருக்கு. ஐபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்க நண்பர்களுக்காகவும் வெயிட்டிங் லிஸ்ட்டும் வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ ஐபிஎஸ் கிளர்க் அண்ட் பிஓக்கான ரிசல்ட்டு, எஸ்ஓக்கான ரிசல்ட் ஏப்ரல் 1 இருக்குது. ஆனால் அந்த டைம் எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, போகிற வெற்றியெல்லாம் பார்க்கும்போது ஐபிஎஸ் அப்படின்னு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் வைப்போம். இந்த டைம் அப்படி இல்லாமல் ஐபிஎஸ் பிஓக்குன்னு ஒரு தனி ஃபங்க்ஷன், ஐபிஎஸ் கிளர்க்குன்னு ஒரு தனி ஃபங்க்ஷன், ஐபிஎஸ் எஸ்ஓக்குன்னு ஒரு தனி ஃபங்க்ஷன். இந்த மாதிரி 3 தொடர்ந்து ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கான ஒரு வெற்றியாளர்கள், அவ்வளோ பிரம்மாண்டமான வெற்றியாளர்கள் வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணுவாங்க நம்புகிறேன். ஏன்னா அந்த டைமில் நமக்கு வந்து பயங்கர ரிசல்ட், அது பிஓவாக இருக்கட்டும் இல்லை எதாக இருக்கட்டும், நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்துருக்கு. ஸோ அதனால் தொடர்ந்து இனிமேல் ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஒரு நாளில் ஃபங்க்ஷன் நடத்தி முடிக்க முடியாது. ஸோ அதனால் 3 ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் கிளர்க், ஸ்டேட் பேங்க் பிஓ இதற்கான வெற்றி விழாவும் காத்திருக்கிறது. என்ன இந்த ஆண்டுக்கான முதல் வெற்றி விழாவில் வெற்றி பெற்றவர்களை நெஞ்சார்ந்த வாழ்த்துவதோடு, நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களோடு நம்ம மீண்டும் மேடையில் சந்திப்போம், வெற்றி மேடையில் சந்திப்போம். மீதி பேர் கிடைக்காதவங்களாம் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்தடுத்து தொடர் வெற்றிகள் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த வருஷத்தில் நமக்கு ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடு, எல்ஐசிஏஓ, எல்ஐசிஏடிஓ, அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்பிஐ, நம்ம அடுத்து ஸ்டேட் பேங்க் வரப்போகுதுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். அது போக ஐபிஎஸோட கேலண்டரோட நமக்கு இயர் என்னென்ன டேட் என்னைக்கு அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட், இதெல்லாம் நம்மளை மோட்டிவேட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த ஆண்டு வெற்றி பெற இருக்கட்டும், இந்த ஆண்டு இன்னும் ஜெயிக்க போகிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் மீண்டும் சந்திப்போம். இந்த ஃபங்க்ஷன் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு பண்ணப்படுறது, அதனால் கண்டிப்பாக வாங்க, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி, இன்னும் நிறைய பேர் படித்து இந்த மேடையில் நின்று பேசணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. உங்களை பேச வைப்போம் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம் வெற்றி விழாவில். நன்றி.